ட்ரூடோ பதவி தப்புமா மலேசியா போல் இந்தியா கனடாவிற்கு செக் இந்தியாவில் சமய பொறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்த இஸ்லாமிய மதபோதகர் ஜாகிர் நாயக் மீது இந்தியாவில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மலேசியா நாட்டுக்கு தப்பி சென்றார் அவரை ஒப்படைக்குமாறு இந்தியா கேட்டுக் கொண்டும் அதை செய்யாத இந்தியா அவருக்கு அந்நாட்டின் குடிமகன் அந்தஸ்தை தந்தது அங்கு சென்ற அவர் இந்தியாவுக்கு எதிராக வெறுப்புரை பிரச்சாரம் நடத்தினார் அவருடைய இந்த செயலுக்கு அப்போதைய மலேசிய பிரதமர் மெஹ்தீர் முகமது தனது ஆதரவை அளித்தார் அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் காஷ்மீர் பிரச்சினை குறித்து தவறான கருத்துக்களை பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வெளியிட்டார் இதனால் ஆத்திரமடைந்த இந்தியா மலேசியா நாட்டிலிருந்து பாமாயில் இறக்குமதிக்கு தடை விதித்தது இது அந்நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைத்தது இதையடுத்து அவருக்கு உள்நாட்டில் அரசியல் அழுத்தங்கள் ஏற்பட்டன இறுதியில் கூட்டணி ஆட்சி உடைந்து மெஹதீர் பதவி இழந்தார் இதற்கு இந்திய அரசே காரணம் என வரை மெஹதீர் ஆதரவாளர்கள் அழுது புலம்பி வருகின்றனர் இப்போது அதேபோலவே இந்தியாவுக்கு எதிராக பிரிவினையை தூண்டும் காலிஸ்தானிகளுக்கு ஆதரவாக நடந்து கொண்டார் கெனடா கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் பதவியும் பறிபோகும் நிலை உண்டாகியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக காலிஸ்தான் அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிச்சார் கடந்த ஜூன் மாதம் கனடாவில் கொல்லப்பட்டார் இவ்விவகாரத்தில் இந்திய உளவுத்துறைக்கு தொடர்பு இருப்பதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சென்ற செப்டம்பர் மாதம் அந்த நாட்டின் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் கனடா பிரதமரின் இந்த பேச்சு சர்ச்சையை கிளப்பியது இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவித்தது இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையேயான தூதரக உறவு பாதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் நமது இந்திய தூதர் எழுப்பியிருக்கும் கேள்வியை கேட்டு கனடா அரசு மிரண்டுபோயிருப்பதாக சுற்றினார் இந்திய தூதர் சஞ்சய் குமார் வர்மா கனடாவில் உள்ள பிரபல சி டிவி சேனலுக்கு அளித்த பேட்டியில் நிஜார் கொலை வழக்கில் எந்தவொரு விசாரணையும் மேற்கொள்ளாமல் இந்தியாவை குற்றவாளியாக கனடா அறிவித்துள்ளதை ஏற்க முடியாது இவ்விவகாரத்தில் முழு ஒத்துழைப்பு அளிக்கும்படி இந்திய அரசுக்கு கெனடா கூறியுள்ளது அப்படியென்றால் இவ்விவகாரத்தில் இந்தியாவுக்கு தொடர்புள்ளது என்றுதானே அர்த்தம் ஏற்கனவே பலமுறை கூறியுள்ளது போல் நிஜார் கொலையில் இந்திய அரசுக்கோ இந்திய ஏஜென்ட்டுகளுக்கோ எந்த தொடர்பும் இல்லை உங்களிடம் ஆதாரங்கள் இருந்தால் கொடுத்து அதை பரிசீலிக்கிறோம் என்று தொடர்ந்து கூறி வருகிறோம் ஆனால் இதற்கு எந்த பதிலும் வரவில்லை கனடாவிலிருந்து காலிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்தியாவில் செயல்பட்டு வருகின்றனர் உங்களுடைய மண்ணில் ஏதாவது பிரச்சினை இருந்தால் அது குறித்து நாங்கள் கேள்வி எழுப்ப முடியாது ஆனால் கெனடாவில் அடைக்கலம் தரப்பட்டுள்ள எங்கள் நாட்டை சேர்ந்த பயங்கரவாதிகள் அங்கிருந்து கொண்டே இந்தியாவில் வன்முறையில் ஈடுபடுகின்றனர் அதனால்தான் அவர்களை ஒடுக்கும்படி கனடாவை வலியுறுத்துகிறோம் தடை செய்யப்பட்ட இயக்கம் மற்றும் பயங்கரவாதிகள் தொடர்பான விவரங்களை கனடாவுக்கு ஏற்கனவே வே வழங்கியுள்ளோம் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையையும் ட்ரூடோ அரசு எடுக்கவில்லை ஆனால் தங்களுடைய நாட்டில் எங்கள் நாட்டை சேர்ந்த ஒரு பயங்கரவாதி கொல்லப்பட்டதற்கு எங்களை நோக்கி கேள்வி எழுப்பினால் அதை எப்படி எங்களால் ஏற்க முடியும் என கேள்வி எழுப்பினர் அது மட்டுமல்லாமல் விசாரணையை தொடங்கும் முன்பே இந்தியாவை குற்றவாளி என்று சுத்தரித்தால் இதை எப்படி இந்தியாவால் பொறுத்துக் கொள்ள முடியும் விசாரணைக்கு முன்பே இந்தியாவுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது எந்த வகையில் நியாயமாகும் என கேள்வி மேல் கேள்வி கேட்ட அவர் கனடாவில் நடக்கும் ஆட்சி சட்டத்தின் ஆட்சியா என கேட்டு அனைவரின் கவன

இந்நிலையில் நம் நாட்டு தூதர் சஞ்சய் குமார் வர்மா அளித்த இந்த பேட்டி உண்மையில் ஒரு பிரச்சாரம் போல அமைந்ததாக கூறுகிறார்கள் இந்நிலையில் கனடாவில் இன்னும் சில மாதங்களில் கெனடா பிரதமர் பதவிக்கான பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது இந்நிலையில் சிறுபான்மை சீக்கியர்கள் வாக்கை கைப்பற்ற கனடா பிரதமர் இந்தியா மீது குற்றம் சுமத்திய நிலையில் தற்போது இந்தியா எடுக்கும் பதில் பிரச்சார நடவடிக்கையால் கனடா மக்களும் ட்ரெடோ அரசிற்கு எதிராக கிளம்பியுள்ளனர் குறிப்பாக கனடாவில் உள்ள பனிரண்டு லட்சம் இந்தியர்கள் உள்ளனர் அவர்களின் வாக்குகள் அங்கு முக்கியத்துவம் பெற்றுள்ளது அங்குள்ள வெளிநாட்டுள்ளனர் நாட்டு குடிமக்களில் தொன்னூற்று மூன்று சதவீதம் இந்தியர்கள்தான் அவர்களில் பெரும்பாலானோர் இந்திய நிலைப்பாட்டை ஆதரிக்கின்றனர் சீக்கியர்களில் கூட அதிகம் பேர் இந்தியாவுக்கு ஆதரவாக இருப்பதால் அங்கு ட்ரூடோவின் ஆட்சிக்கு எதிரான எதிர்க்கட்சிகள் இந்திய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துள்ளன எனவே அங்கு ட்ரூடோ ஆட்சி மீண்டும் வருவது கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது மலேசியாவில் இந்திய அரசு கையாண்ட அதே தந்திரம் தற்போது கனடாவிலும் எடுபடக்கூடும் என செய்திகள் தெரிவிக்கின்றன